நமஸ்தே வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல் இன்றைக்கி நம்ம பாருங்கள் நம்ம பரிட்சையா சென்னை சபா அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அந்த எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும் எப்படி நீங்கள் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து இங்கிலீஷில் ரைட் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொன்றும் சபா புக்கிலேருந்து பண்ணியிருக்கிறோம் மந்த்லி மேகசின்லேருந்து எடுத்திருக்கோம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம் பாருங்க எக்ஸாம் டேட் பாருங்கள் எயிட்டு எயிட்டு டுவெண்ட்டி ஒன் அதாவது கம்மிங் சண்டே டைமிங் பாருங்கள் டென் டு ட்வெல் ஏஎம் டுவெல் நூனோட முடியுது இதில் நீங்கள் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பரிச்சையானால் நம்ம வந்து எப்போவுமே பென்சிலில் ரைட் பண்ணுவோம் இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பென் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க டு நாட் யூஸ் பென்சில் ஆர் ரெட் பென் பிளாக் பென் பிளாக்கும் ப்ளூ பென்னும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிளாக் பென் ஆர் ப்ளூ பென் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் பென் ஆர் பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஆன்சர் ஷீட் பாருங்கள் ஷுட் பி ரைட்டன் த ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து தெரியும் பரிச்சையை வந்து கொஷின் இருக்கும் அதுலேயே ஆன்சர் நம்ம ரைட் பண்ணுவோம் அதனால் ஆப்போசிட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ்லேயே நீங்கள் அதை ரைட் பண்ணணும் தென் வில் எப்போ பாருங்கள் ஃபோர் பேஜாக இருக்கும் நம்மளோடது கொஷின் பேப்பர் மாடல் நம்ம பே போட்டிருக்கோம் நம்மளோட வெப்சைட்லேயே இருக்குது சபா வெப்சைட்லையும் இருக்குது அண்டு நம்மளோட சேனல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம கொஸ்டின் பேப்பர் மா பரிச்சையாக சென்னை சபாவோட மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது ஓ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு பிஃபோராக இப்போ எக்ஸாம் வந்து டென் ஓ கிளாக் ஆரம்பிக்குது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஒன் ஹவர் பிஃபோராக தான் நம்மளுக்கு வந்து சபா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க ஓகே ஆஃப்டர் இப்போது நம்ம வந்து ஒன் ஹவர் முன்னாடி தான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பில் போய்ட்டு என்ன பண்ணணும் நம்ம போய் பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் தான் நம்ம எழுதணும் ஓகே அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பிரச்சாரக்கு யாரோ உங்கள் ஜி யாரோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும் அதை சப்மிட் பண்ணிடணும் சப்மிட் பண்ணிவிடுங்க நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்டாக இருந்தால் மார்னிங் இப்போ வந்து இப்போ உங்களோட போஸ்ட்டில் போய்ட்டு பை போஸ்ட்டு இல்லை கொரியர் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் அடுத்த நாள் உங்கள் கையை விட்டு அது போயிடணும் சென்னை மட்டும் மட்டும்தான் இது ஓகே இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன பண்ணிடணும் நெக்ஸ்ட் டே எயித்து வந்து எக்ஸாம் டேட்டு நைன்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பை போஸ்ட்டில் இல்லை கொரியரில் நீங்கள் எங்கள் சபா உங்களுக்கு நியர்பை சபா இருக்குது நம்ம டி நகர சபாவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் கொரியர் பண்ணிடணும் இல்லை எங்கள் டி நகர் சபா வந்து எனக்கு பக்கமே இருக்குது நியர்பை தான் இருக்குன்னா நீங்கள் போயே என்ன பண்ணிடலாம் அங்கே கொடுத்துடலாம் இந்த ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிடலாம் உங்கள் ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டை டு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் அதுவும் அவங்களும் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் அடுத்தது உங்களோட சப் இல்லைன்னா வந்து உங்களோட இது வந்து மெயிலுக்கு வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து அனுப்ப சொல்லியிருப்பாங்க ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி நீங்கள் என்ன பண்ணிடுங்க சபா மெயிலுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பிரச்சாரக்கு கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கொண்டு போய் கொடுத்துருங்க பிரச்சாரக்கு அது நோ இஷ்யூ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் உங்களோட ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் ஆன்சர் சீட்டை இப்போ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒம்பதாந்தேதி கொண்டு போய் கொடுத்துடணும் ஓகேவா அடுத்தது நீங்கள் அது ஃபஸ்ட்டே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் பென்சில் ரெட் பென்னு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் அதே தான் ஆன்சர் ஸ்கிரிப்டும் அதே தான் அதனால் அதில் நீங்கள் பென்சிலில் ரெட் எழுதாதீங்க ப்ளூ அண்ட் பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது எப்போவுமே நீங்கள் அந்த உங்களோட ஆன்சர் ஷீட்டை வில் பி கன்சிடர்டு ஃபார் வேலிடேஷன் இப்போ நீங்கள் மெயிலில் அனுப்புனா கூட உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை சபாவோட மெயில் ஐடிக்கு நீங்கள் பணம் கட்டின அந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் ஐடி இருக்கும் அந்த நம்ம சபாவோட மெயில் ஐடிக்கு அனுப்புனா கூட நீங்கள உங்கள் ஹார்ட் காப்பின்னு சொல்லுவாங்க இதை சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வேலிடேட்டுக்கு அதை வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க உங்கள் மத் உங்கள் மார்க் போடுறதுக்கு உங்களோட ஹார்ட் காப்பி அதாவது பேப்பர் அந்த உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் நம்ம பிடிஎஃப் வச்சுருக்கோம்ல பேப்பர் அந்த ஷீட்டு கையில் இருந்தால் தான் அதில் தான் மார்க் போடுவாங்க அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் உங்களோட பே ஆன்சர் ஸ்கிரிப்டை உங்கள் ஜீட்டையோ இல்லை இப்போ உங்களோட சவாலையோ என்ன பண்ணிடுங்க நைன் அனைக்குள்ளே நைன் எயிட் டுவெண்ட்டி ஒன்னுக்குள்ளே உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் சேர்த்துருங்க ஆல் தி பெஸ்ட் தன்யவாது